கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை உற்பத்தி செய்யும் புனேயில் உள்ள சீரம் இந்தியா நிறுவனத்தில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தால் தடுப்பூசி தயாரிக்கும் பணிகள் பாதிக்கப்படவில்லை என அதன் தலைமை செயல் அதிகாரி அதார் பூனவாலா தெரிவித்துள்ளார். தடுப்பூசி வழங்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். முன்னதாக நேற்று சீரம் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து பூனவாலாவுடன் இணைந்து பேட்டியளித்த மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். விசாரணை முடிவுகள் வெளியாவதற்கு முன்னர் எந்த முடிவுக்கும் வர முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தீ விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளை தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தடுப்பூசி உற்பத்தி பணிகள் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். பேட்டியின் போது உடனிருந்த பூனவாலா தீ விபத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டவசமாக தடுப்பூசி உற்பத்தி செய்யப்படும் கட்டிடத்தில் பரவவில்லை என்று கூறினார். எனினும் இந்த தீ விபத்தால் 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர் தடுப்பூசி உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார்.